ஷேப் மகேந்திரவர்மா, நான் இன்னைக்கு செய்யப்படுறது சிக்கன் டெரியாக்கி. வெறும் சிக்கனை நீளமாக எடுத்து நல்லா நறுக்கணும், இரும்பு இல்லாமல். எண்ணெய், சிறகு பூண்டு, இஞ்சி, டெரியாக்கி சாஸ் டெரியாக்கி சாஸ் இதுமாரி எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. வெங்காயத்தாள், அரோமேட்டிக் பவுடர், மிளகுத்தூள், டூத்பிக், அதை வந்து இதில் வந்து கோழியில் வந்து குத்தி வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம சிக்கனை வந்து மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து நல்லா சின்னது பூண்டு 1 கிராம், இஞ்சி 1 கிராம், 2 கிராம் மிளகுத்தூள், 2 கிராம் அரோமேட்டிக் பவுடர். இதை நல்லா போட்டு சிக்கன் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கணும் தேவையான அளவு. எதுக்கு எண்ணெயை ஊற்றுறவோ, நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும் சிக்கன், நல்லா இருக்கும். கிரில் பண்ணும்போது அந்த ஆயில் வந்து அதில் விட்டு அந்தளவுக்கு ஸ்டிக்கி ஆகாது, பிடிச்சிக்க தவால பிடிக்காது. நல்லா மேனேஜ்மெண்ட்டு ஒரு 35 ml டெரியாக்கி சாஸை இதில் ஊற்றிக்கணும். உப்பு போட தேவையில்லை, ஏன்னா அதில் டெரியாக்கி சாஸில் அரோமேட்டிக் போட்டில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம தேக்க சேவை இல்லை. இந்த டெரியாக்கி சாஸ் பார்க்குறது கருப்பாக இருந்தாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இது இந்த டெரியாக்கி சாஸ் வச்சு நிறையா வெஜிடபிள்ஸ், சிக்கன், மட்டன் நிறையா வச்சு நிறையா பண்ணலாம். இந்த டெரியாக்கி சாஸ் நல்லா மேனேஜ் பண்ணி ஒரு 5 to 10 நிமிஷம் வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாரி வந்து டூத்பிக் குச்சி எடுத்து இந்தமாரி குத்தி வச்சுக்கணும், அழகாக அடுக்கி வச்சுக்கணும். ஒவ்வொன்றா இந்தமாரி எடுத்து நல்லா குத்தி இதுமாரி நல்லா ரெடியாக இருந்தால் குத்தியாச்சு, ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ பாருங்க, நல்லா அழகாக இருக்குது. இந்தமாரி செட் பண்ணி வச்சுக்கணும். மேலே சாஸை கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கணும். அந்த மிஞ்சின சாஸ்லாம் எடுத்து மேலே விளச்சி வச்சிடணும். நல்லா தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கணும். தவா இந்தமாரி தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்க்கணும், ஏன்னா வந்து தவா ரொம்ப சூடு இல்லைன்னா ரொம்ப சூடானாலும் கருக்கும், ரொம்ப சூடுனாலும் பிடிக்கும், ஸ்டிக்கி ஆகும். அதனால் விதமான சூட்டில் வச்சு தவா பிடிக்காத அளவுக்கு இந்த ஒவ்வொன்றும் அந்த சிக்கன் எடுத்து வச்சு கிரில் பண்ணணும். ஒன்றும் அடிக்கியாச்சு. ஒரு 3 மினிட்ஸ் இதேமாரி கிரில் பண்ணிக்கணும் 1 சைடு. ஒரு 3 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிக்கன் இந்தமாரி திருப்பி போட்டுக்கணும். ஒன்றா மாற்றி பொறுமையாக மாற்றி வைக்கணும். அவ்வளோ திருப்பி ஒரு இதில் 2 to 3 மினிட்ஸ் ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஏன் ஊற்றுறோம்னா ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கிறதுக்கு, ப்ளஸ் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் டெரியாக்கி சாஸ் எடுத்து திருப்பியும் ஊற்றுறோம். ஏன் டெரியாக்கி சாஸ் ஊற்றுறோம்னா சில டைம் அதில் டெரியாக்கி சாஸ் மசாலா இல்லாமல் நல்லா இருக்காது, சுவையாக இருக்காது. அதனால் அந்த டெரியாக்கி சாஸ் ஊற்றும் போது திருப்பி வந்து அதில் மசாலா இறங்கும், நல்ல சுவையாக இருக்கும். சாப்பிடும் போது ரொம்ப சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இந்த டெரியாக்கி சிக்கன். வெந்துருச்சு, ரெடியை ரெடி பண்ணியாச்சு, அவ்வளோதான். எடுத்து செட் பண்ணுற பிளேட்டில் இது சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா சில்லி பிளாக் சேர்த்துக்கலாம், ஸ்பைஸ் லட்டு சேர்த்துக்கலாம், க்ரீன் சில்லி எதாவது சேர்த்துக்கலாம். ரெடியாகிடுச்சு. இது வந்து ஹோட்டல் சைடில் ரெடி பண்ணுது. இதில் கொஞ்சம் வெங்காயத்தால் தூவிக்கணும் மேலே. இதுக்கு தேவையான தெரியாததுக்கும் செட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.